ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஐஃபோன் 14 ப்ரோ கவரோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். நம்ம நண்பர் வந்து துபாயிலேருந்து வந்திருந்தாப்புல. நம்ம வந்து ஐஃபோன் 14 ப்ரோ வச்சுருக்கோம், ஒரு கவர் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த கவர் தான் இது. இது பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து 260 கிராம்ஸ். இது துபாயில் 260 கிராம்ஸ், நம்ம ஊரில் வந்து ஒரு 5000 அந்த சம்திங்கில் இருக்கும். இதுக்கு 1 இயர் வாரண்டி வேறு. இது வந்து கிட்டத்தட்ட 5000 வருது. அந்த அளவுக்கு இது ஒர்த்தா என்னங்கிறத இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இது வந்து 5000 ரூபாய்க்கு ஒர்த்தா என்னான்னு பார்ப்போம். இது வந்து 1 இயர் வாரண்டிங்கிறாங்க. சரி, நம்ம ஒரிஜினல் கவராக வாங்கி போடுவோம் அப்படின்ட்டு வாங்கி பார்த்துருவோம். கவர் நல்லா இருக்குது, லுக் வைஸும் நல்லா இருக்குது. பட் இது எப்படி உழைக்குங்கிறது தெரியலை, நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். கவர் நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபோனில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. கவரை நம்ம மாட்டி வச்சு கரெக்டாக ஃபிட்டிங் இருக்குது. நம்ம இது மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கணும்னு சொல்லி தான் ஒரிஜினல் கவர் வாங்கிட்டு வர சொன்னா. ரேட்டு கூட போனாலும் நல்லா லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட்னால், இது ஒயர்லெஸ் சார்ஜர், இந்த கவர்லேயே சப்போர்ட் ஆகுமா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆப்பிளோட பிராண்டுங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா வந்து வாரண்டி. இதுக்கு வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஆனால் கிளைம் ஆகும், 1 இயர் வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் வாரண்டி எங்கே வேணாலும் பண்ணிக்கலாங்கிறாங்க. பட் இது எப்படி கிளைம் பண்ணுறது, என்ன நடந்தால் கிளைம் பண்ணுறது என்னன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.